ஓட்டிசலி ஹிட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ் போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் நான் இவரா சொல்லுங்க இன்னைக்கு கேஜியும் இல்லை செந்திலும் இல்லை ஆமாம் நம்ம ரெண்டு பேர் தான் பேசணும் போல ஆமாம் எதையாவது பேசிடுவோமா பேசிடுவோம் டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி நின்றானோ அமேசான் பிரைம் நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம் அப்ப இங்க ரூட் நோட்ஸ்ல காட வந்து ஆக்சுவலி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பிஜேபி அப்படினா டிஎம்கே மாதிரி தான் ரஜினி விஜய் படனால இந்த எதிர்பார்ப்பு இருக்கதா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா தூத்துக்குடி மாவட்டம் நிலவரத்தெல்லாம் பாத்தீங்களா இல்ல நாங்கெல்லாம் செய்தியில பாத்துட்டு இருக்கோம் நீங்க தான் அந்த ஊருக்காரரு சரி அங்க என்ன நடக்குது அப்படின்னு முழு ஒருத்த பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் அதுதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னுமே வந்து கடுமையான பாதிப்புகள் இருக்குது நம்ம குறிப்பாக சொல்ல போனோம்னா ஏரல் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சுத்தமாக அங்கே போக முடியாதான் டோட்டலாக வந்து ரோடு ஃபுல்லாகவே வந்து இன்னும் ஃபுல்லாக பாதிப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு இன்னுமே வந்து அங்குள்ள மக்கள்லாம் சிரமப்பட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நிறைய தன்னார்வலர்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர்லாம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடி நிலவரம் மட்டும் இல்லை திருநெல்வேலியிலையும் நிலவரம் இப்படி தான் இருக்குது நிறைய இடங்களில் பாதிப்பு இருக்குது மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இன்னும் வந்து மீட்கப்பட்டுருக்காங்க மீட்கப்படவும் செஞ்சுருக்காங்க இதுதான் அங்குள்ள நிலவரமாக இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் திருச்செந்தூர் கோயில் நிலவரத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஆமாம் திருச்செந்தூரில் வந்துட்டு கடந்த 3 நாட்களாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அங்கேயே சிக்கி தவிச்சவங்களை அவங்களுடைய சொந்த ஊரான நெல்லை நாகர்கோவிலுக்கு போகிறதுக்காக இலவசமாக சிறப்பு பேருந்துகளை இயக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்துட்டு அறிவுறுத்திருக்காரு அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து எந்த பகுதியிலிருந்தும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கு இலவசமாக நீங்கள் அரசு பேருந்துகளில் உங்களோட நிவாரணப் பொருட்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் பொங்கல் இன்னும் கொஞ்ச நாளில் பொங்கல் வரப்போகுது அதனால் இந்த மழை வெள்ளத்தால் பல இடங்கள் துண்டிக்கப்பட்டாலும் முக்கியமாக தென் மாவட்டங்களில் பல இடங்கள் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டாலும் இந்த மழை வெள்ளத்தால் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்க போகிறாங்கல்ல பொங்கலுக்கு இயக்கக்கூடிய சிறப்பு பேருந்துகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது சரியாக இயங்கும் அப்படின்னு அவர் வந்துட்டு அறிவுறுத்திருக்காரு முதலமைச்சர் வந்து இன்னும் வந்து தூத்துக்குடிக்கு பார்க்கல நெல்லைக்கு போய் பார்க்கல வெள்ளம் பாதித்த பகுதிகளை போய் பார்க்கலன்னு தொடர்ச்சியாக வந்து ஒரு புகார் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவர் டெல்லிக்கு போயிருந்தாரு இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து அவர் வந்து அந்தந்த வெள்ளம் பாதித்த மாவட்ட ஆட்சியர்கள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு காணொலி வாயில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு என்ன நிலவரம் எப்படி இருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து நாளைக்கு வந்து தூத்துக்குடிக்கு ஸ்பாட்டுக்கே போக போறாரு இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடிக்கு போனதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து நெல்லை போகுவார் அதே நேரத்தில் வந்து மத்திய குழு வந்து இன்னைக்கு தூத்துக்குடிக்கு வந்து ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க இந்த தூத்துக்குடி ஆய்வு முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க திருநெல்வேலிக்கும் ஆய்வுக்கு ஆமாம் மற்ற மாவட்டங்களை மழை வெள்ளங்களால் பாதிக்கப்பட்ட மற்ற மாவட்டங்களையும் ஆய்வுக்கு எடுத்துக்குவாங்க சரி இப்போ மத்திய குழு ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆய்வுக்குழு போறதை பத்தியும் ஒரு சில விமர்சனம் இருக்கு அதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சென்னை மிக்ஜாம் புயல் அப்போ தமிழக அரசு மேற்கொண்ட அந்த மீட்பு பணிகளை வந்துட்டு மத்திய குழு பாராட்டி இருந்தாங்க ஆமாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இதை பிரதமரை சந்திச்சா முதல்வர் முக ஸ்டாலின் வந்துட்டு நிவாரணம்காக இவ்வளோ தொகை வேணும்னு கேட்டப்போ இதையும் சொல்லியிருந்தாரு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய குழு அவங்க பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும் மக்கள் முதல்ல பாராட்டணும் அதுக்கேற்ற மாதிரி தமிழக அரசு வந்துட்டு மீட்பு பணிகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருக்காங்க இதற்கட இன்னைக்கு தூத்துக்குடியில் ஆய்வு பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பா தென்காசி திருநெல்வேலி அப்படின்ற ஆய்வுகள் நடத்தப்படும் ஆய்வுகள் நடத்துறது எல்லாத்தையும் தாண்டி சீக்கிரமா நிவாரணத்துக்கான தேவையான தொகையை அவங்க வாங்கி தரணும் அப்படின்றதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருந்துட்டு வருது சரி இப்போ டெல்லி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பேச்சா இருக்கு அதே நேரத்தில் டெல்லியில இன்னொரு ஒரு சூறாவளியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட 143 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அந்த புகை குப்பி வீசினாங்கல்ல இது தொடர்பாக எங்களுக்கு வந்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் அமளியில் ஈடுபடுறாங்க இதனை கண்டிச்சு தான் வந்து 143 எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் அதிகமான எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கொஞ்சம் இல்லை ப்ரோ சத்தமாக பேசாதீங்க உங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க சத்தமாக பேசினா நீ சஸ்பெண்ட் ஆ இதே நிலைமை தான் மக்களவையில் மாநிலங்களவை ரெண்டு அவையிலையுமே இதே சஸ்பெண்ட் தான் இருக்குது இந்த சஸ்பெண்ட் பண்ண எம்பிக்கள்லாம் எங்களுக்கு வந்து என்னங்க என்ன காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அவங்களாம் வந்து கோரிக்கை வைப்பாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க இந்த போராட்டம் நடத்துகிற போது வந்து ஒரு விஷயம் நடக்குது அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து கல்யாண் பானர்ஜி அவர் என்ன பண்ணுறாருன்னா மாநிலங்களவை தலைவர் அதாவது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து மாதிரி வந்து ஒரு மிமிக்ரி மாதிரி பண்ணுறார் போல் அந்த விஷயத்தை வந்து ராகுல் காந்தி வந்து வீடியோவும் எடுக்கிறார் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி மேலே நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதாவது ஆளுங்கட்சி சார்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம் தெரிவிக்கிறாங்க மாநிலங்களவையில் இது தொடர்பாகவே மாநிலங்களவை தலைவரும் வந்து பேசுகிறாரு அதாவது நான் என்னையே வந்து இந்த மாதிரியான வந்து மிமிக்ரி பண்ணுறாங்க இது வந்து ஒரு வெட்கக்கேடான செயல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு
இது தொடர்பாக வந்து ராகுல் காந்திகிட்டையும் இன்றைக்கி செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், நாடாளுமன்றத்தில் நீங்கள் அதானி பற்றி பேசவில்லை, அம்பானி பற்றி பேசவில்லை, வேலைவாய்ப்பின்மை பற்றி பேசவில்லை, மிமிக்ரி பண்ணுறோம், இதை பற்றி பேசுகிறீங்க, என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இன்னொரு அவர் விஷயத்தையும் சொல்கிறாரு, நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வந்து எம்பிக்கள்லாம் போராடுறாங்க, அதைத்தான் நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன், என் வீடியோவை நான் யாருக்கும் ஷேர் பண்ணல, என் வீடியோ என்கிட்ட தான் இருக்குது, எம்பிக்கள் போராடுறத வந்து மீடியாக்களும் வந்து கவர் பண்ணுற, யாரும் பற்றியும் தப்பாக பேசலை, இதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ராகுல் காந்தி அவர் வந்து தனது விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஆகட்டும், அது குடியரசு துணை குடியரசுத் தலைவர் ஆகட்டும், மிமிக்ரி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் வர 22ஆம் தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் போராட்டம் நடத்த போகிறதாகவும் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அதாவது எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ண நேற்று வந்துட்டு நடந்தது இல்லைங்களா? ஆமாம், டெல்லியில் அந்த 5வது கூட்டம் நினைக்கிறேன், 5வது கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னார்னா, இந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்துட்டு 22ஆம் தேதி நாங்கள் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராசஸ் ப்ரோ, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு விருது நாள்னே சொல்லலாம், ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க, என்ன அப்டேட்? ஆமாம், எழுத்தாளர் தேவி பாரதிக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. தமிழில் அவர் எழுதின நீர்வழி படுவோம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக தான் இந்த சாகித்ய அகாடமி 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவர் வந்து எழுத்துலகில் வந்து சிறப்புற பணியாற்றிட்டு வர்றார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டையைச் சேர்ந்த அவரோட இயற்பெயர் வந்து ராஜசேகரன் தான் அவரோட இயற்பெயர். சரி, எதற்காக இந்த விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிநாசுவர் எனப்படும் சிறுகுடி மக்களின் வாழ்க்கை பின்னணியில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியை அவனுடன் சமூகம் கொள்ளும் உள்ளார்ந்த உறவை சித்தரித்து தான் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவலுக்காக தான் அந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சாகித்ய அகாடமி விருது மட்டும் இல்ல, விளையாட்டுத் துறையில சிறந்த பங்களிப்பை கொடுத்த பல வீரர்களுக்கும் இன்னைக்கு அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில முகமது ஷமிக்கும் அர்ஜுனா விருது கொடுத்திருக்காரு. கிரிக்கெட்டில் சிறந்த பங்களிப்பு செய்ததுக்காக அவர் தொடர்ச்சியா கிரிக்கெட்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம டீமோட வின்னுக்கு வந்து பங்களிப்பு லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயும் நல்லா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்ற தமிழகத்தைச் சேர்ந்த வைஷாலிக்கும் அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்ற முதல் பெண் வீராங்கனையா திகழ்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இன்னைக்கு அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க சாகித்ய அகாடமி விருது, அர்ஜுனா விருது எல்லாம் பார்த்தோம்ல, சென்னையில மிக முக்கியமான ஒரு திருவிழானா என்ன திருவிழான்னு நீங்க சொல்லுவீங்க? சென்னையில ஆமாம், கேள்விப்பட்டேன், இது புத்தக கண்காட்சிங்களா? ஆமாம், புத்தக காட்சி நடைபெற இருக்கு. ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட 19 நாட்கள் வந்து புத்தக காட்சி நடைபெறுது. எழுத்தாளர்கள் எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு அது எழுத்து மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து புத்தக கண்காட்சினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா தான் அப்படிதானே, அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த புத்தக திருவிழாவை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் பங்கெடுத்துக்கிறாரு. புத்தக திருவிழானாலே எல்லாரும் நிறைய மக்கள் போவாங்க, நிச்சயமாக அதுக்கான டைமும் இருக்கும். என்ன டைம் கொடுத்துருக்காங்க இவரா? வார நாட்களில் மதியம் 2 மணிலிருந்து நைட்டு 8:30 வரைக்கும் வரும். அதே மாதிரி விடுமுறை நாட்களில் காலையில 11 மணியில ஆரம்பிச்சு நைட்டு 8:30 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்களோ, இல்லை புத்தகம் வாங்கிங்களோ, இல்லை சும்மா போய் பார்த்துட்டு வரீங்களோ, உங்களுக்கு 19 நாட்கள் இருக்கு, சமயம் என்ஜாய் பண்ணலாம். புத்தகம் வாங்குறவங்க வாங்கலாம், பொறி மட்டும் சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். இந்த கண்காட்சி எங்கே நடக்குதுன்னா, வழக்கம் போல சென்னை நந்தனத்தில் இருக்க ஒய்எம்சி மைதானத்தில் தான் நடக்குது. கடந்த வருடம் போல இந்த வருடமும் ரொம்ப கிராண்டா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறதுனால மட்டும் இல்ல, பொதுவாகவே புத்தக கண்காட்சிக்கு ஒரு மாசு இருக்கும், அதே மாசுபடி இந்த வருஷமா நடக்கும் அப்படிங்கறதுல ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நாளைக்கும் விடுமுறை தான். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. நிவாரண முகாம்கள் ஏதும் நடைபெறாத கல்லூரிகள் செயல்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமையிலிருந்து பள்ளிகள் வந்து திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய வந்து நெல்லைக்கும் தூத்துக்குடிக்கும் தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது மட்டும் இல்லை ப்ரோ, இன்னைக்கு அயலான் படத்துடைய செகண்ட் சிங்கிள் அயலா அயலா அப்படின்ற ஒரு பாட்டு வெளியாகிருக்கு. பார்த்தீங்களா? பார்க்கணும், இந்த ஷூட் முடிச்சுதான் பார்க்கணும். ரொம்ப சரி பாருங்க, நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. இது பார்த்துட்டு பிறகு நீங்க பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 10 நாட்கள்ல புத்தாண்டு வருது, அந்த புத்தாண்டுல ஜனவரி வருது, அந்த ஜனவரியில வர பொங்கலுக்கு தான் இந்த படமும் வருது. ஸோ இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆமா, அதனால வந்து எதையாவது பேசுவோம் இன்றைய எபிசோட நம்ம இப்போவே முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.
ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.